இன்ஸ்டாலே ஆகட்டும் நம்ம அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே ரீசெண்டாக ஒரு என்ன சொல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு லைன் அப்படின்னு பார்க்கலாம் இவங்க செலிப்ரிட்டிப்பா இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சரு இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிறது தான் நம்மளோட செட்டாக இருக்குது மூணாவது வந்து அவங்க பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போன அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் யாரும் தனியாக போகாதீங்க பட் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ ஷூட்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ரிட்டன் பண்ணலாம் வணக்கம் நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையவே கிடையாது எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இன்றைக்கி நம்ம காலையில் முதல்ல எந்திரிக்கிறதும் ஃபோன்லேயா தான் இருக்கும் தூங்கும்போது ஃபோனை வச்சுட்டு தூங்குற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவோம் ஏதாவது வந்து டெக்ஸ்ட் பண்ணுவோம் கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் தூங்கிட்டேன் ஃபோனை வச்சுட்டே தூங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும் போது இப்போது வந்துட்டு ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது ஆஃப்டர் டிக்டாக அப்புறம் போயிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் பிகாஸ் ஃபேஸ்புக்கில் கூட நமக்கு சில வந்து செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது பட் வென் இட் கம்ஸ் டு இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன தான் வந்துட்டு கைட் இது போட்டு செக்யூரிட்டி போட்டு இது போட்டு எல்லாம் பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் எல்லா கண்டென்ட்டுமே வந்து நமக்கு ஓப்பன் விசிபிளாக தான் இருக்குது ஓகே அப்படி இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாலே ஆகட்டும் நம்ம அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே ரீசெண்டாக ஒரு என்ன சொல்கிற ஒரு ட்ரெண்டியான ஒரு லைன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம் ஃபார் பெய்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் அது யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் இது நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் பட் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நடக்குது பட் நான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிடுறேன் யூடியூப்பில் அந்த மாதிரி ஒருத்தவங்க போடுறாங்கன்னா ஒரு சேனல்லேருந்து யாராவது அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி அந்த இடத்துல தெரியும் ஒரு பர்சன் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து டிஎம் ஃபார் பெய்டு கொலாபிரேஷன் அப்படின்னு ஒரு ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு அந்த பர்சனோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும் அவங்க யார் என்ன மாதிரி சேனல் ரன் பண்ணுறாங்க எந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க எந்த பர்பஸ்க்காக அந்த ஒரு டிஎம் ஃபார் பெய்ட் கொலாபரேஷன் அவங்க போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் ஆக போறதில்ல பிகாஸ் சில பேர் வந்து அவங்க கவுண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க சில பேர் பப்ளிக்காக வச்சிருப்பாங்க பப்ளிக்காக வச்சுருந்தாலும் அவங்க அவ்வளோ போஸ்ட் அவங்க இதில் இருக்காது பட் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் யார் ப்ரொஃபைலாக பார்க்குறோம் அப்படின்னா முதல் பார்க்குற விஷயம் அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் அந்த அக்கௌண்ட் எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களா கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களா இவங்க செலிப்ரிட்டிப்பா இவங்க வந்து இன்ஃப்ளூன்சரு இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்குது ஸோ இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் இன்கேஸ் யாருக்காவது டிஎம் ஃபார் பெய்ட் கொலாப்ரேஷன் அப்படின்ற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்தது அப்படின்னா இது வந்து எப்படி சொல்ல நம்ம வந்து அலர்ட் ஆக வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முதல் விஷயம் ஏன்னா இது வந்துட்டு ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுற ஒரு இருக்கும் தட் இஸ் நம்ம நம்மளை வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் செகண்ட் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட டார்கெட்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் கோயிங் இல்லைனா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருப்பாங்க இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு ரீச் அவங்க காமிக்கணும் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஓப்பனப்பாக தெரியணும் நான் இருக்கேன் நான் இந்த விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக டெய்லி ஏதோ ஒரு வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இது நல்ல விஷயம் தானே இது வந்து எப்படி சொல்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்ன நான் கொண்டுட்டு போகிறதுக்கான விஷயம் தானே அப்படின்னு நின நினச்சா ஓகே ஃபைன் அதுக்கான நல்ல பிளாட்ஃபார்மும் இருக்குது உண்மையான க்ரியேட்டர்ஸும் இருக்காங்க உண்மையான இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஆனால் இதில் நடக்கிற ஸ்கேம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா போய்ட்டு அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணணும் எந்த அளவுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்க எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த போஸ்ட் எல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கா விச் மீன்ஸ் அவங்க இன்ஃப்ளூயன்சராக இல்லை பர்டிகுலர் ரிலேட்டட் டு கிரியேட்டர்னு சொல்கிறாங்களா அதுக்கான ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கணும் மூணாவது வந்து அவங்க பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளி உங்களுக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வந்துட்டு என் டிஎம் ஃபார் பெய்ட் கொலாப்ரேஷன் இருந்தாலோ இல்லை அவங்க ப்ரொஃபைலு கீழே ஒரு நேம் இருக்கும் ஐ லைக் அன் இன்ஃப்ளூன்சரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஒரு சம்திங் இன்டு என்ன கிரியேட்டர் கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்லாம் இருக்கும் கொடுத்துட்டு கீழே வந்து டிஎம் ஃபார் பெய்ட் கொலாபரேஷன் அப்படின்னு எதாவது ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் போயிட்டு யாருமே டெக்ஸ்ட் பண்ணாதீங்க முத விஷயம் செகண்ட் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க தட் இஸ் லைக் ஒரு டென்த்துக்கு மேலே இருக்கவங்க தட் இஸ் ஃபிஃப்டீன் ஏஜ்க்கு அப்புறம் இருக்கவங்க இல்லை ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் என்ன அப்படின்னா இன்னொரு பெரிய விஷயம் காஸ்டிங் கால் அப்படின்னு வரும் வீ நீட் ஃபீமேல் லைக் பர்சன் டு ஆக்ட் இன் திஸ் ஷார்ட் ஃபிலிம்மு டு ஆக்ட் இன் திஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஏஜ் ஃப்ரம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு எயிட்டின் டூ தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அதில் இருக்காது ஸோ இப்போ பீப்பிள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு எனக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா நானும் ஒரு இடத்துக்கு வந்துட மாட்டேன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் செய்கிற ஒரு தப்பை என்ன அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது கால் பண்ணிவிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கோ இல்லை ஒரு ஆட் ஷூட்டுக்கோ நாங்கள் வந்து ஒரு பர்சன் இருக்கோம் ஒரு ஃபீமேல் பர்சனாக தேடிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வாங்க வில் டூ அ ஃபோட்டோ ஷூட் போர்ட்ஃபோலியோ ஷூட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வர வைப்பாங்க இதை வந்துட்டு அது ஒரு ரெசார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் ப்ளேஸாக இருக்கலாம் இல்லை சோ கால்ட் ஆஃபீஸ்ன்னு ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லி உங்களை வர வைப்பாங்க போன் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் யாரும் தனியாக போகாதீங்க பட் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலியை யோசிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் விடமாட்டாங்களோ அம்மாக்கிட்ட சொன்னால் விடமாட்டாங்களோ வீட்டில் யார்கிட்டேயும் சொன்னால் விடமாட்டாங்களோ என்னோட பேஷன் இதுதான் ஸோ அதை யாருமே வேணான்னு சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லாமல் தனியாக போய் மாட்டிக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த இடத்துல சரி நீங்கள் தனியாக போகிறீங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் முடியுது ஓகே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு போவீங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் முடியுது ஆனால் அதில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போயிட்டு நீங்கள் கொடுக்குற ஷூட்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ரிட்டன் பண்ணலாம் ஓகேவா இல்லை எங்கேயாச்சும் அங்கே ஹிடன் கேமராஸ் வச்சு ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணி உங்களை த்ரிட்டன் பண்ணலாம் விச் மீன்ஸ் அந்த த்ரிட்டன் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இந்த ஃபியூச்சர் அப்படின்னா அது மணிக்காக இருக்கலாம் முதல் விஷயம் இல்லை அப்படின்னா செகண்ட் விஷயம் அவங்களோட செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக இருக்கலாம் ஓகே நீ வரணும் இல்லைனா இந்த வீடியோஸை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எதாவது வந்துட்டு சைட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் இல்லை வந்து நான் இந்த வீடியோஸ் இதை வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம் தேர்டு வந்துட்டு நீ ஆன் வந்துட்டு விச் மீன்ஸ் எங் எப்போலாம் நாங்கள் ஷூட்டு கூப்பிடுறோமோ அப்போல்லாம் நீ வந்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்களை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து நீங்களாக போய் அப்ரோச் பண்ணாலும் இல்ல உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாலும் அதோட ஜென்யூன் அனுட்டி எவ்வளவு இருக்கு அவங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா யாருமே இது வந்து நம்ம கான்சிகுவென்ச ஸ்கூல்ல போய் நம்ம லைஃப் வந்து கொஷின் மார்க் ஆகாம இருக்கும்